எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் முதல் வணக்கத்தில் ஆரம்பிப்பாங்க நான் முதல் நன்றியில் ஆரம்பிக்கிறேன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் நானே நிஜமாக எதிர்பார்க்கல அவ்வளோ அப்ஸ் அவ்வளோ நுட்பமாக கவனிச்சி பேசின விஷயம் பாடலில் பார்த்த விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் அவ்வளோ எழுதியிருந்தீங்க அதுலேயே வந்து தொரட்டியை பற்றி உண்மை 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 நான் ரொம்ப பேசினேன் அன்றைக்கி அது கொஞ்சம் உண்மையாக இருக்குது போல் இருக்குது ஸோ நீங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக எழுதியிருந்தீங்க அதுக்கு ஃபஸ்ட் என் முதல் நன்றிகள் உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பாருமன நான் நினச்சேன் எவன்டா இதை சொன்னவன் படத்தை எடுத்துப்பாருன்னா சொல்லியிருக்கணும் ஒன்று அது அன்னைக்கு இப்போ சொல்கிறேன் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிப்பாருன்னுல சொல்லியிருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது என்னோடய அனுபவத்தில் அப்படி சிரமமான ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி நம்ம படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வர எஸ்டிசி பிக்சர்ஸ்க்கும் என் மனமார்ந்த நன்றிகள் துரட்டி ஒரு இதமான கிராமத்து பயணம் இது பார்க்குறவங்களுக்கு தாங்க பார்க்குறவங்க எல்லாருக்கும் அது ஒரு இதமான கிராமத்து பயணம் எனக்கு கண்டிப்பாக இல்லை குழுவுக்கும் கண்டிப்பாக இல்லை முதல்லையே ஆரம்பிச்சிட்டாரு டேரெக்டர் நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் முதல்லையே ஆரம்பிச்சிட்டாரு மேடம் காரு வேணும் சைக்கிள் வேணும் டிவி வேணும் இதெல்லாம் தானே ஈஸி தானே கொடுத்துடலான்னு நான் நினச்சேன் அவர் கேட்குற எந்த மாடலும் புழக்கத்தில் இல்லை இந்த கரகாட்டுக்காரன் படத்தை பற்றி சொன்ன நமக்கு இளையராஜாவுக்கு அப்புறமா ஞாபகம் வர்றதே அந்த காரு தான் அந்த மாதிரி தொரட்டியில் ஒரு கார் உண்டு போகிறது ஒரு நாலு தான் போகலாம் நல்ல கோல்டன் கலர் பெரிய கார் நைன்டீன் எயிட்டிஸில் தான் யூஸ் பண்ணாங்களாம் நான் பார்த்ததே இல்லை அந்த காரை எங்கேயோ கண்டுபிடிச்சிட்டாரு அந்த காரு தான் வேணும் பெட்ரோ மாஸ் லைட்டே தான் வேணும்னு நின்று அதுக்கு ஒரு ஒரு மாதம் போராடி அந்த ஓனர் வேறு நான் காரை மட்டும் தனியாக அனுப்ப மாட்டேங்கிறான் அப்போ எப்படி நான் கொடுப்பேன்னா டிரைவரோட சேர்த்து தான் அனுப்புவேன்னாரு சரின்னு காரு ட்ரைவர் எல்லாத்தையும் ரெண்டு மாதத்துக்கு வச்சு மெயின்டைன் பண்ணி நாங்கள் எடுத்தோம் இந்த மாதிரி அதில் ஒரு ஒரு பொருட்களுக்கும் ரொம்ப மெனக்கிட்டு இருக்கோம் அது பீரியட் மூவியானதுனால இப்படி தான் ஒரு சைக்கிள் இருந்துச்சு இப்படி தான் ஒரு டிவி தேவைப்பட்டுச்சு அது எல்லாத்துக்கும் ரொம்ப சிரமப்பட்டாலும் ஒரு உண்மையாக வரணும் துரட்டிங்கிறதுக்கு குழுவாக எல்லாருமே இணைஞ்சு போராடணும் இப்போ இந்த பெட்ரமாஸ் லைட்டே தான் வேணுங்கிறது த்ரூ அவுட் த மூவி ஷூட்டிங் எதாவது ஒன்றுனா வேணும்னா புளியாம்பழம் வேணும் இல்லை மேடம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றவாரு நாளைக்கு வரைக்கும் எல்லோரும் ரூமுக்கு போய் தூங்க போயிடுவாங்க நாளே அந்த புளியம்பழம் எப்போ வரணும்னு குழுவையும் தூங்க விட மாட்டேன் பூரா பேரும் சாயங்காலத்தில் தேடி தெரிய வேண்டியது தான் ஆனால் இவ்வளோ கஷ்டமும் படத்தை பார்க்கும்போது இது ஒரு படம் பார்த்த மாதிரி இல்லை இது வந்து ஒரு வாழ்ந்து பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது மனதுக்கு இதமாகவும் ஆறுதலாகவும் இருக்குது சார் ஒரு நம்ம ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு கிராமத்தான் இருப்பான் அது மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்க கிராமத்தான நம்மளுக்கே தெரியாமல் அறிமுகப்படுத்துறது தான் துரட்டி இதை பார்க்கும்போது அப்படி ஒரு உணர்வு வரும் இன்றைக்கி இந்த சிட்டி கல்ச்சரில் ஊறி ஒரு பாசமோ காதலோ அன்போ இது எல்லாத்தையும் ஒரு மேலோட்டமாக ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சு கல்யாணத்துக்கு வேணால் இன்விடேஷன் வாட்ஸ்அப் முதல்ல இன்விடேஷனாக தான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான் இப்போ விருந்து சாப்பாடையும் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான் நானும் அதனால் மொய்யவும் உங்க கிஃப்டையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு பேசாமல் ஆஃபீஸே பார்த்துறது இப்போ இந்த கல்ச்சரில் இருந்து ஒரு உண்மையான காதலையும் பாசத்தையும் ஒரு உணர வைக்கிற படமாக இந்த துரட்டி இருக்குங்கிறது இந்த படத்தை பார்த்த எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது அதில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு இந்த இந்த கஷ்டங்கள்லாம் அப்போ தான் மறையுது இன்னைக்கு மாடலர் கிச்சன்களுக்குள்ளே மண்பானை வர ஆரம்பிச்சிருச்சு அப்போவே தெரியுது நம்ம படமையையும் நம்மளோட பாரம்பரியத்தையும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு ஸோ இந்த காலகட்டத்துக்கு துரட்டி மாதிரி ஒரு படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுத்தரும்னு நீங்கள் எல்லாரும் சொல்லி சொல்லியிருக்கீங்க எனக்கு நானும் அதை ரொம்ப நம்புகிறேன் இதில் தொரட்டி மாதிரி ஒரு படம் பெரிய ஆர்டிஸ்ட் இல்லாத படத்துக்கு ஃபஸ்ட்டு போகையில் ஒரு சிறு தயக்கம் ஏற்படலாம் ஆனால் ஒரு உண்மை என்னென்னா இந்த படத்துக்கு ஒன்ஸ் போயிட்டால் கண்டிப்பாக ரெண்டாவது தடவையும் போக வைக்கிற ஒரு திறன் இந்த படத்துக்கு இருக்குது இது எப்படின்னா நம்ம குழு வந்து ட்ரைனிங்னு சொன்னாங்க இல்லையா சார் வந்து ஒரு மாதம்னு சொன்னாங்க ஏன்னா சார் ஒரு மாதத்துக்கு தான் வந்தாங்க அதனால் அவங்களுக்கு தெரியாது ஆறு மாதத்துக்கு மேலே போட்டு எல்லாரையும் கொண்டாங்க ட்ரைனிங்கிற பேரில் அந்த ட்ரைனிங் முடித்ததுக்கப்புறம் எல்லோரும் அப்பாடா ரூம்குள்ளே வச்சிருந்து இனிமேல் தாண்டா நம்மளை ஷூட்டிங்கு கூப்பிட்டுப்பா போகிறாங்கன்னு கிளம்புனாங்க கிளம்பிட்டு பயங்கரமாக ஏதாவது ஃபாரின் ஸ்கெட்யூலாம் இருக்கும்னு நினச்சிருப்பாங்க போல இருக்க லொக்கேஷன் நம்ம கொண்டே நம்ம கிராமத்தில் இறக்கணும் இறக்கணுன்னு எல்லாருக்கும் மகதும் சின்னமாக போச்சு போச்சு இங்கே தான் வச்சு கொல்ல போகிறாங்களா நம்மள அதுவும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூலில் தான் மேக்ஸிமம் ஷூட்டிங் முடிச்சாச்சு ஓ இவ்வளோ நாள் இங்கே தான் வாழணுமா அப்படின்னு மூஞ்சி சின்னமான ஆட்கள்லாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் ஆள் ஆளுக்கு கிராமத்தில் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிட்டாங்க எல்லோரும் ஷூட்டிங் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு திரும்பி வர மாட்டேங்கிறாங்க அதுக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு சார் படக்குழுவில் காதலில் விழுந்த தொரட்டி கூட்டம்னு போறீங்க நாளைக்கு ஏதாவது ஏன்னா அந்த காதலில் விழுந்த பூரா பேருமே கல்யாணம் ஆனவங்க அதனால் அது காதலில் விழுந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தான் ஒரு கிராமம் கூட இருக்க இருக்க நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த மாதிரியான ஒரு படமாக இது இருக்கும் உங்கள் இது வரைக்கும் உங்கள் எல்லாரோட ஆதரவும் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு இனிமேல் அது சிறப்பாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களை எல்லாரையும் கண்டிப்பாக வெற்றி விழாவாக நான் மீட் பண்ணுவேன் நன்றி